ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக், இங்கிலீஷ் ஃபார் பிகினர் லெவல். இந்த செட் ஆஃப் லெசன்ஸ் யாருக்காக அப்படின்னா, பிகினர் லெவலுக்காக. ஓகே, முதல்ல பிகினர் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு நான் இந்த செட் ஆஃப் லெசன்ஸில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன்றதும் புரியும். ஐ கேன் ரீட் இங்கிலீஷ், சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட, சார் என்னால் இங்கிலீஷ் படிக்க முடியும், படிக்கிறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்ன கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் வாயில் அழகழகு வளரும், சின்ன சின்ன வார்த்தையாக இருந்தால் நான் கரெக்டாக படிச்சிருவேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி எனக்கு புரிஞ்சிக்க முடியாது, படிக்கிறனை தவிர்த்துட்டு என்னால் என்ன பண்ண முடியல, அந்த சென்டென்ஸையோ இல்லை அந்த பர்டிகுலர் வேர்டையோ என்னால் புரிஞ்சிக்க முடியறதில்ல அப்படின்வாங்க இல்லையா, அவங்க தான் இந்த பிகினர் லெவல். இவங்க ஸ்டார்டர் லெவலுக்கு கொஞ்சம் மேலே, இன்டர்மீடியேட்டுக்கு கொஞ்சம் கீழே. ஓகே, இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு எப்படி கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, முதல்ல அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு வேர்டோட மீனிங் சொல்லிவிடுவோம். இப்போ இந்த வேர்டுக்கு இதுதான் தமிழ் மீனிங், இந்த வேர்டுக்கு இதுதான் தமிழ் மீனிங் அப்படின்றத நிறைய சொல்லிவிடும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த புரிஞ்சிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, வேர்ட்ஸை வச்சு ஓகே இதுக்கான மீனிங் இது தான் அப்படின்றது அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு எழுத தெரியும், ஓரளவுக்கு படிக்க தெரியுன்றதில் திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஹவு டு மேக் அ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸாக ஒரு வாக்கியமாக எப்படி நாம் அதை அமைக்கிறோம், ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த செட் ஆஃப் லெசன் யாரெல்லாம் பார்க்கலாம், எந்த ஏஜ் குரூப் பார்க்கலாம் அப்படின்னா, இதுவும் சேம் அதே மாதிரி தான், 6 வயசுலேருந்து 60 வயசு ஆள் வரைக்கும் பார்க்கலாம். ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே குரூப்புக்குள்ளே வர முடியாது, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போது சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன், எனக்கு எழுத தெரியும் ஆனால் எனக்கு புரிஞ்சிக்க முடியல. மேபி அவங்க ஒரு 40 வயசாகவும் இருக்கலாம், 50 வயசாகவும் இருக்கலாம். சிலர் 4th 5th முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பாங்க சிம்பிளாக, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் 6 to 60 தான், பட் உங்களோட மைண்ட் செட் எதில் இருக்கணும் அப்படின்னா, எனக்கு படிக்க தெரியும் பட் மீனிங் தெரியாது அப்படின்னா நீங்கள் பிகினர் லெவல். எனக்கு படிக்கவே தெரியாதுன்னா நீங்கள் இன்னொரு குரூப் இருக்குது ஸ்டார்டர் லெவல்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே போய் பார்த்துங்க. இல்லை எனக்கு மீனிங்கும் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு லெவலுக்குமே. இப்போ இது பிகினர் லெவல் அப்படின்றதால நீங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷ் ஃபார் பிகினர் லெவல் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய வேர்ட்ஸு, அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் தமிழில் சொல்லியிருப்பேன், ப்ளஸ் அதுக்கான ஒரு சிம்பிளான சென்டென்ஸு, இந்த மாதிரி உங்களோட மைண்டில் சில விஷயங்கள் புரிய வைக்கணும் அப்படின்னா என்னென்ன கான்செப்ட்லாம் சொல்லலாம் அப்படின்றதெல்லாமே இந்த பிகினர் லெவலில் சொல்லியிருப்பேன். முதல்ல நீங்கள் பிகினரான்றது முடிவு பண்ணிங்க, ஏன்னா அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். ஓகே, பிகினர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஜிமெயில் மூலமாக ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வளரலாம். தேங்க்யூ.